உங்க புள்ள கொலை நடந்த அன்னைக்கு ரெயின் கோட்ல ரத்தக்கரையோட வந்திருக்காரு. அந்த ரிப்போர்ட்ல கீதாவோட பிளட் தான் என் ரெயின் கோட்ல இருக்குன்னு வந்ததுன்னா என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? ரெயின் கோட்ல ஒரு சின்ன சத துணுக்கு வேற இருந்துச்சான், அதையும் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்களாம். ஒரே பயமுறுத்துற மாதிரி பேசுறாங்கம்மா. சார்பா சதக்கு சதக்கு வெட்டுற மாதிரி ஒரு கத்தி ஒண்ணு கேட்டாரு. கிஷோர் கொலை பண்ணிருப்பானா இல்லையான்னு ஒரே குழப்பமா இருக்கே. இவன் வேற பெங்களூர் போகாம இங்கேயே இருக்கான். கிஷோர் இங்கே இருக்கிறது நல்லதா இல்ல பெங்களூர் போய் இருக்கிறது நல்லதா? மங்களத்துக்கிட்ட ஐடியா கேட்கலான்னு பார்த்தா அவ பணத்துக்காக ஏதாவது குழப்பமா ஐடியா சொல்லுவா. பேசாம சாமி முன்னாடி போய் வீபதி குங்குமம் போட்டு பார்த்துடலாம். எது செஞ்சாலும் சரி மங்களத்துக்கிட்ட மட்டும் ஐடியா கேட்கவே கூடாது, கூடவே கூடாது. மங்களா? என்ன மாமி, என்கிட்ட ஏன் ஐடியா கேட்க கூடாது? அப்படி நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்? ஐயோ, நீ ஏமா கோச்சுக்கிற? நீ எப்ப வந்த? சரி சரி உக்கார். நான் உன்னை பத்தி எதுவுமே சொல்லலையே மாமி. மனசுக்குள்ள பேசுறதா நினைச்சுக்கிட்டு சமாளிக்கிறீங்களா? நம்ம மைண்ட் வாய்ஸ்ல பேசலையா? மனசுக்குள்ள பேசுறதா நினைச்சுக்கிட்டு வாய் விட்டுதான் எல்லாத்தையும் பேசுனீங்க. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன், ஏன் இப்படி உளறீங்க? மங்களம் எப்பவுமே நம்மளவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டா மாமி. உங்ககிட்ட பணம் வாங்குறேன், இன்னும் கூட வாங்குவேன். அதுக்காக நான் துரோகம் எல்லாம் பண்ணுவனா மாமி? சரி டி, கோச்சுக்காதடி. இன்னைக்கு ஒட்டு ஒருவர் யாருடி இருக்கா? ஒன்னதான் கொஞ்சவும் முடியும், திட்டவும் முடியும். உங்களுக்கு குழப்பமே வேண்டாம் மாமி. கிஷோர் தம்பி வந்ததும் அதுகிட்ட பேசி அதை ஒழுங்கா பெங்களூர்ல போய் இருக்க சொல்லுங்க. ஏன்னா அது பேசுற பேச்சு நடந்துக்கிறது எல்லாமே சந்தேகமா இருக்கு மாமி. இந்த பிளட் டெஸ்ட்ல என்னவோ தப்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த டி என்ஐ டெஸ்ட் வந்தா கண்டிப்பா மாட்டிக்கும். என்னது, தீ எண்ணெய் டெஸ்டா? அது தீ எண்ணெய் டெஸ்ட் இல்லடி, வணக்கண்ண, அது டிஎன்ஏ டெஸ்ட். அதத்தான் சொல்ற மாமி. அத பத்தி அந்த குண்டு போலீஸ் என்ன சொன்னாரு தெரியுமா மாமி? என்ன சொன்னாரு? கிஷோரோட ரெயின்கோட்ல இருந்த ரத்தத்தோட சேர்த்து அந்த பொண்ணோட சதத்துணுக்கு இருந்துதான். டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்தா அது கிஷோர் தம்பிய உறுதியா காட்டி கொடுத்துருமா. அதனாலதான் சொல்றேன், பெங்களூருக்கு தம்பி போயிட்டா உடனே எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? நம்ம முன்ஜாமீன் கூட வாங்கிடலாம் இல்லையா? இவ்ளோ விவரம் கேட்டு வச்சிருக்கேன், நீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? சரிடி, அவன் வரட்டும், உடனே கிளம்பி பெங்களூர் போக சொல்றேன். வரட்டும், என்ன வரட்டும், வந்துருச்சு பாருங்க, வந்துருச்சு. அம்மா, ஒரு காபி போட்டு கொடுங்க, ரொம்ப தலைவலிக்குது. சரிடா. கிஷோர் நில்லுடா. சரி மாமி, நான் அப்ப கிளம்புறேன். உட்கார, இருடி, என்ன அவசரம்? கிஷோர் கண்ணா கொஞ்சம் உட்காரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம பேசாம எஸ்கேப் ஆயிரலாம். இவன் வேற குறவளை கடிச்சு துப்புற மாதிரியே இருக்கானே. மாமி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்ன செத்த இருன்னு சொல்றேனோ? சரி மாமி. டே கிஷோர், நீ உடனே பெங்களூர் கிளம்பு, போய் வேலையை பார்க்காம சும்மா ஏன் இங்கேயே சுத்தின்னு இருக்க? கீதா கொலைகேஸ்ல முடிவு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேன். நீ ஏன்டா இங்க இருக்கணும்? மோகினிக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமாமா? அதுக்காக தான் இங்க இருக்கேன். அவ உன்னை எதிர்பார்க்கவே இல்லையடா, நீ அவ ஏன் இப்படி சொல்ற? நீ இங்க இருக்கிறதுனால தானே போலீஸ் உன்னை புடிச்சிட்டு போனா உன்னை விசாரிச்சா? அப்புறம் அந்த பிளட் குரூப் நீ காப்பாத்தின பொண்ணோட ஒத்து போனதுனால தானே நீ தப்பிச்ச? நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வரும்போது அது உனக்கு பாதகமா வந்தா என்ன பண்றது? போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணுமோனோ? அது எப்படிமா என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க? நான் யாரு? உன் புள்ளம்மா. என்னை அரெஸ்ட் பண்ற மாதிரியா நடந்துப்பேன்? அப்ப அரெஸ்ட் பண்ண முடியாத மாதிரி கொலை பண்ணேன்னு சொல்றானா இவன்? மா, நான் கழுவுற மீன்ல நழுவுற மீன்மா. போலீஸால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. இன்னொன்னு சொல்றேன், இதையும் கேட்டுக்கோ. நான் டி நகர்ல இருக்கிற எங்க கம்பெனி ஹெட் ஆஃபீஸ்லயே ஜாயின் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் ஆபீஸ் போகணுமா? நான் இனி பெங்களூருக்கு போக போறதே இல்ல. போலீஸ் நினைச்சா நீக்கு பயமா இருக்குடா. என்னமா நீ,
போலீஸ்க்கு போய் இப்படி பயந்துகிட்டு இருக்க? போமா. என்னடி மங்களம், இவன் இப்படி அலட்சியமா பேசிட்டு போறான். என்னடி, ஏதோ சிந்தனையில இருக்க? இல்ல மாமி, நீங்க இவ்ளோ எடுத்து சொல்லி பேசுறீங்க. பதிலுக்கு கிஷோர் தம்பி நான் கொலை பண்ணலாமா? என்னை ஏன் போலீஸ் பிடிக்க போகுது? தப்பு பண்ணவங்க தானே பயப்படணும், நான் ஏன் பயப்படணும்னு ஏதாவது சொல்லுதா? அந்த பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணீங்களா? என்னடி நீ இன்னும் என்ன ஏன் இப்படி குழப்பி விடுற? இல்ல, நான் கழுவுற மீன்ல நழுவுற மீன் சொல்லுதே, அதுக்கு என்ன அர்த்தங்கிறீங்க? நான் தான் கொலை பண்ண, ஆனா போலீஸால என்ன பிடிக்க முடியாதுன்னு சொல்லுது. ஏண்டி பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது நோக்கு தெரியுமா தெரியாதா? எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க. நெகட்டிவா பேசல மாமி, உண்மையதான் பேசுறேன். டிஎன்ஏ டெஸ்ட் வந்தா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிடும். நான் வரேன் மாமி. இவ ஒத்தி எப்ப பார்த்தாலும் பயமுறுத்துற மாதிரியே பேசுறா. இதெல்லாம் இருக்கட்டும், கிஷோர் எதுக்காக கத்தி வாங்கினான்? அந்த கத்தி இப்ப எங்க? இதை இவங்கிட்ட கேட்டா அதுக்கும் பதில் சொல்லாம ஏதாவது குழப்புவான், இல்லைன்னா எங்கிட்ட கோச்சுப்பான். ஐயோ, நேக்கு என்ன பண்றதுனே தெரியலையே, பயமா வேற இருக்கு. தினேஷ் எல்லாம் வா 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 வா. என்னடா கண்ணா இந்த வர்ற தினேஷ், அந்த பாட்டி சாமி கிட்ட போயிட்டாங்களா? அதனால நம்மெல்லாம் சோகமாகவே இருந்தோமா? அதனால ஓம் கூட திவ்யா கூடலாம் இந்த பாட்டியால் சிரித்து சந்தோஷமாகவே விளையாட முடியலம்மா. நீ என்ன பண்ணுறனா, இங்கே இருந்து இந்த பாட்டி கூட சந்தோஷமாக சிரித்து விளாண்டுக்கிட்டு இருக்கியா? நான் பாவம் தானடா, எனக்கும் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. What can I do? Your daughter-in-law not supported me. சொன்ன ராமு அங்கிள் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. பார்த்தீங்களாங்க, நம்ம பேரன் எவ்வளோ அழகாக தமிழில் இங்கிலீஷில் எழுத்து வாங்குறான்னு. லண்டனில் இருந்தால் கூட தாய்மொழியை மறக்காமல் சொல்லி வளர்த்துருக்காங்க நம்ம பிள்ளை. அது மட்டும் இல்லை வயசு, வெளியே போனால் தான் இங்கிலீஷில் பேசுவாங்களா? வீட்டில் இருக்கும்போது முழுக்க முழுக்க தமிழில் தான் பேசணும்னு அசோக் சொல்லி கொடுத்துருக்கா நாம. ஆமாம் பாட்டி, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே தமிழ் வேர்ட்ஸ் அப்பா சொல்லி தருவார். என் செல்லக்குட்டி, எங்களோட நீ இங்க இருக்கணும்னு எதுக்காக ஆசைப்படுற? எனக்கும் மீசை இல்லையா, உங்களுக்கும் மீசை இல்லையா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. பாத்தியாடா, உன் முதலாளி மீசை இல்லாம இருக்கிறது கண்ணம்மா மாதிரியே இவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்காண்டா. கண்ணம்மாவை பத்தி பேசணும்னு எப்படி சிரிக்கிறாரு பாத்தீங்களா முதலாளி? ராம, சும்மாறா, வந்த இடத்துலயும் உன் நாரதர் வேலை ஆரம்பிச்சிட்டியா? அசோக் பாப்பா. என்னப்பா தினேஷ் என்ன சொல்றான்? அசோக், என் மருமக கிட்ட பேசி நீ இங்கே இருந்திருப்பா, லண்டன்ல போய் சம்பாரிச்சதெல்லாம் போதுண்டா, சென்னையில் இல்லாத வேலையா, சென்னையில் இல்லாத படிப்பா? நம்ம ஆளுங்க சென்னையில படிச்சுட்டு தாண்டா உலகம் பூரா கொடி கட்டி பறக்குறாங்க. ஆமாண்டா அசோக் முருகா, எனக்கும் இங்கே பேரம்பேத்தியெல்லாம் விட்டுட்டு இருக்கவே மனசு இல்லைடா, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இங்கே வந்துருங்கடா முருகா. அம்மா, எடுத்தோம் கவுத்தோன்னு செய்கிறதுக்கு அது நம்ம ஊர் இல்லைம்மா, யூகேம்மா, லண்டன். எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்குமா, சடனாலாம் வேலையை விட்டுற முடியாதுமா. தாத்தா, டேடி கிட்ட பேசி நோ யூஸ். எங்கள் வீட்டில் மம்மி தான் பேசுவாங்க. அவங்க எப்படி பேசுவாங்க பேசி காமிக்கிட்டா? பேசி பார்ப்போம். பேசி காட்டுறீச்செல்லாம். நான் அடிச்சே உங்களுக்கு காட்டுறேன். மாட்டீங்களா? நான் ஆபீஸ் போறேன், வீட்டுல வந்து குக்கிங் பண்றேன், இதுங்களையும் கட்டி மேய்க்கிறேன்,
உன்னையும் கவனிச்சுக்கிறேன். அப்புறம் என்னப்பா சொல்லுவாங்க உங்க மம்மி? டே 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 தினேஷ், ரொம்ப பேசுறடா. நான் மம்மி கிட்ட சொல்லுவேன், பேசாம இருக்கணும். டே சும்மாடுறா, அவன் பேசட்டும். நீ சொல்ற தங்கம், அப்புறம் என்ன பண்ணுவாங்க உங்க மம்மி? டேய், உங்களுக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ணோம், ஷூ பாலிஷ் பண்ணோம், டெய்லியும் நைட்டு வேற டிஸ்டர்ப் பண்ணுறேன். கொஞ்சம் அப்பா அம்மா எங்கப்பா? கிச்சன்ல இருக்காடா. அம்மா அம்மா அம்மா, என்னடா கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் சொல்லு. அதெல்லாம் அப்புறம் பாக்கலாமா, முதல்ல மாமா இங்க என்னடா ராஜேஷ், சீக்கிரம் வாமா உட்காருமா. அப்பா ராதா மாடியில இருக்காளா? இல்லடா, கோவிலுக்கு போயிருக்கா. அப்பா ரொம்ப சந்தோஷம், நிம்மதியா பேசலாம். அப்பா ஒரு ஹாப்பி நியூஸோட வந்திருக்கேன்ப்பா. என்னடா ஹாப்பி நியூஸ், ராதாவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா? இல்லப்பா, அம்மாவுக்கு ஒரு புருஷ கண்டுபிடிச்சிட்டேன். ஏண்டா, யசோதாவோட புருஷன் நான் குத்துக்கல்லு மாதிரி இருக்கேன், நீ உங்க அம்மாவுக்கு புருஷனை கண்டுபிடிச்சிட்டேங்கிறீடா. இத கேட்கவே என்னமோ மாதிரி இருக்கடா. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கப்பா, சும்மா நடிக்கதான் ஆள் தேடுறோம், அதுக்கு அருமையான ஆள் கிடைச்சிருக்கான்ப்பா நடிக்கிறதுக்கு. யார் இருந்தாலு உனக்கு எப்படி பழக்கம், தெரிஞ்சவரா? தெரிஞ்சவர்லாம் இல்லப்பா, அவர் ஒரு நாடக நடிகரான், நல்ல நடிகர்னு பேர் வாங்கினவரா. எந்த கேரக்டர் பண்ணாலும் அந்த கேரக்டர்ல அப்படியே மாறிடுவாரா. என்ன ஒரே ஒரு மைனஸ் தான், அப்பப்போ கைத்தட்டல் கேட்டாதான் நடிப்பாரா. சுத்தமா கைத்தட்டலாம் நடிக்கிறதே நிறுத்திட்டு எல்லாரையும் பார்த்துட்டுப்பாரா. பர்ஃபார்மன்ஸ் பத்தலை போல அதான் யாருமே கைத்தட்டலன்னு நினைப்பாரான். ஏண்டா வீட்டுக்குள்ள நடிக்கிறதுக்கு எப்படா கைத்தட்டுறது? இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா தெரியல. வேற வழி இல்லப்பா, ஒரு நடிகரை பார்த்து பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாதான், நம்ம தேவை முடிஞ்சோடனே பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. வேற யாராவது தெரிஞ்சவங்க அவங்க இவங்கள நடிக்க வச்சா நடிக்கிறது வந்துட்டு நான் தான் நிஜ புருஷன் அப்படின்னு சொல்லி போலி எவிடன்ஸ்லாம் காமிச்சு சொத்துல பங்கு கேட்பாங்க. நம்ம குடும்பமானத்தை நார் அடிச்சிருவாங்கப்பா, அது தேவையில்லாம ரிஸ்க் ஆகிடும்ப்பா. நல்லா நடிப்பார்ல? அதான் சொன்னேனேப்பா, எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமா மாறிடுவாரான். யசோதாக்கு புருஷனா நடிக்க போறான், அந்த கதாபாத்திரமாவே மாறிட்டா என்னலமே என்னடா ஆகிறது? பையன் கிட்ட போய் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, சும்மா இருங்க. அப்பா நாளைக்கு காலையில 9 மணிக்கு அவர் வந்துருவாரு, அட்வான்ஸ்லாம் கொடுத்துருவன்ட்டேன். டேய் பிரச்சனை இல்லாம பாத்துக்கடா, இன்னும் சில ரிஸ்க்லாம் இருக்குப்பா. இது இப்போ பேசிட்டு முடியாது, முதல்ல ராதா சொன்னதை செய்யற வழியை பார்ப்போம். வேலைக்காரியோட புருஷன் இப்போ நம்ம வீட்டுக்கு வரணும், அதுதான் இப்போ உடனடி தேவை. ராமு, நான் ராமு தான் பேசுகிறேன். மோகினி, நீ ஃபோன் பண்ணியிருந்திருக்கிற, நான் பாத்ரூம்ல இருந்தேன், அதான் எடுத்து பேச முடியலை. நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு ராமு. எங்கே போகணும் மோகினி, என்ன விஷயம்? கீதா கொலை விஷயமா தான் ஒருத்தரை விசாரிக்க போக வேண்டியிருக்கு ராமு. நாம தான் பூனைக்கண்ணு செல்வம் மேலே டவுட்டுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், போலீஸும் அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் முயற்சி போகட்டும் ராமு, நாம அந்த கொலை விஷயமா கிஷோரை விசாரிச்சு தெளிவாக வேண்டியது இருக்கு. சரி, இப்ப யார பாக்க போலான்னு சொல்ற? கொலை நடந்த இடத்துல கெஸ்ட் ஹவுஸ் வாசல்ல இருக்கிற வாட்ச்மேனை விசாரிச்சு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ராமு. அவரை பாக்க போறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு ராமு. என்ன காரணம்? கோர்ட்ல அவனை வக்கீல் விசாரிச்சப்போ சில இடத்துல அவன் கொஞ்சம் திருட்டு மொழி முடிச்சுட்டே பதில் சொன்னான். கீதாவோட செயினும் செல்போனும் வேற காணாம போயிருக்கு, அவன் கிட்ட நேர்ல பேசினா ஏதாவது க்ளூ கிடைக்கும் ராமு. மோகினி, நான் பூங்குன்ற சார்ட்ட பேசினேன், அவரும் வாட்ச்மேன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்காருன்னு சொன்னாரே, அவங்க கூட அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. போலீஸ் அவனை விசாரிக்கிறதுக்கும் நாம அவனை விசாரிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குறாமோ. போலீஸ் கிட்ட அவன் பயந்துட்டே பேசியிருப்பான், நாம ஃப்ரெண்ட்லியா பேசி எல்லாத்தையும் விசாரிச்சிடலாம் ராமோ.
வாட்ச்மேனை பார்த்து பேசியே ஆவணும்னு மோகினி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ராமு, ஹலோ. என்ன ராமு, எதுவும் பேச மாட்டேங்கிற? ஒரு ஹாஃப் அன் அவர்ல நான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறேன், நீ அங்க வந்துரு மோகினி. ஓகே ராமு, நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். வாடிமங்களம், சரியான நேரத்துக்கு தான் நீ வந்திருக்க. அப்ப கோவிலுக்கு கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னு சொன்ன, இப்ப மனசு மாதிரி நானும் வரேங்கிறியா? வா, போயிட்டு வந்துடலாம். நான் சொன்னா சொன்னதுதான் மாமி. எப்ப என் வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்குதோ அப்பதான் நான் கோவிலுக்கு வருவேன் மாமி. சரி, நீ வைராக்கியமாவே இரு, நான் வர வரைக்கும் நீ ஆத்திலே இரு. என்ன, வந்துடுறேன். மாமி, சாமி கிட்ட கிஷோர் தம்பி போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு நல்லா வேண்டிட்டு வாங்க, சரியா? என்னடி கிஷோர் தான் பண்ணான்னு முடிவே பண்ணிட்டியா? பாதகத்தி, கோவிலுக்கு போகும்போது தலையில குண்டு தூக்கி போடுற, போடி. மாமி, இந்த மங்களம் கணக்கு எப்பவுமே தப்பாது மாமி. மோகினி இங்கதான் இருப்பா, பாத்துட்டு வந்துடலாம். நம்ம எப்படியாவது கௌதம வெளியில கொண்டு வந்துடணும் ராமு. கவலையே படாத மோகினி, கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துடலாம். நீ வாட்ச்மேன பாக்க அங்க வந்துரு. சரி வந்துடு ராமு, நான் போன் வச்சிருக்கேன். ஆபீஸ் வேலை விஷயமா நம்மளை சென்னைக்கு அனுப்புனது நல்லதா போச்சு. இந்த வேலையை முடிச்சுட்டு தான் கோயம்புத்தூர் போகணும். எதுக்கும் முதலாளிக்கு ஒரு போனை போட்டு சொல்லிடுவோம். வாங்கக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலான்னு வந்தேன். நீ உன் புருஷனை வெளியே கொண்டு வரதுக்காக ரொம்ப கஷ்டப்படுற, உண்மையான கொலகாரனை தேடி அங்கேயும் இங்கேயும் ஓடி அலைஞ்சிட்டு இருக்க. அக்கா, கொஞ்சம் வெளியே கிளம்ப வேண்டியிருக்கு, வாங்க பேசிட்டு போலாம். மோகினி, தேடுறது பக்கத்திலேயே இருக்கு, ஆனா அது உன் கண்ணுக்கு தெரியல. என்னக்க சொல்றீங்க நீங்க, புரியல. மாமி என்ன வீட்டை பாத்துக்க சொல்லிட்டு கோவிலுக்கு போயிருக்காங்க. வீட்லயும் யாரும் இல்ல. விஷயம் என்னன்னு பளிச்சுன்னு சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் இப்படி உட்காரு. சொல்லுங்கக்கா. கீதாவை கிஷோர் தான் கொலை பண்ணிருக்கு. போங்கக்கா. கிஷோர் கீதாவை பத்தி கோபமா பேசுறதுனால இப்படி சொல்றீங்களா? அதை மட்டும் வச்சு சொல்ல மோகினி. கொஞ்ச நாளாவே கிஷோரோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. இன்னைக்கு காலையில கிஷோர் தம்பிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு, அது உனக்கு தெரியுமா? போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்களா? அத்தை இதை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. மாமி ஏதாவது உங்ககிட்ட மறைப்பாங்களா? இத மறைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்பன் குதிர்க்குள்ள இருக்கான்னு அர்த்தம். அப்படியா சொல்றீங்க? ஆமா மோகினி, பிடிச்சிட்டு போனவங்க திரும்ப விட்டுட்டாங்க. எதுக்கு விட்டு பிடிக்க போறாங்கன்னு அர்த்தம் மோகினி? சரி, போலீஸ்ல கிஷோர் என்ன கேட்டாங்களா? ஒரு ஆக்சிடென்ட் ஆன பொண்ணை காப்பாத்தின, அதனால என் ரெயின்கோட்ல பிளட் பட்டுச்சுன்னு சொல்லிச்சுல கிஷோர். அந்த பிளட் குரூப்பும் இந்த கொலையானாலே கீதா, அதோட பிளட் குரூப்பும் A1 பாசிட்டிவா, அதான் போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? எல்லாம் சரியா தானே இருக்கு? என்ன சரியா இருக்கு? என்கிட்ட பேசிட்டு ரூம்குள்ள போன கிஷோர் தம்பி ஜனனின்னு ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்துச்சு. போலீஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு கூட ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கிஷோரை காப்பாத்துறதுக்காக நடிச்ச பொண்ணா இருக்கலாம் இல்லையா? ஜோ, என்னக்கா இப்படி சொல்றீங்க? கிஷோர் கொலை பண்ணா எப்படி இவ்வளவு சாதாரணமா இருக்க முடியும்? கிஷோர் தம்பி எங்க சாதாரணமா இருக்கு? அப்படின்னா இந்நேரம் பெங்களூர் போய் வேலைக்கு சேர்ந்துருக்கணும்ல. எங்க நாம மாட்டிக்க போறோமோன்னு இங்கேயே சுத்திக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன்க்கா, கிஷோர் நிச்சயமா இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற வாட்ச்மேன் மேலதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதனாலதான் நானும் ராமுவும் போய் விசாரிக்க போறோம். மோகினி, எனக்கு சந்தேகமே இல்ல, கிஷோர் தம்பி தான் இந்த கொலையை பண்ணிருக்கோம். தம்பி, நீங்க ரூம்லயே இருந்தீங்க? ஆமா. நாங்க பேசினதெல்லாம் காதுல விழுந்ததா? இல்லையே, என்ன பேசுனீங்க? ஒண்ணும் பேசல, சும்மா கேட்டேன். சரி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன், அம்மா கிட்ட சொல்லிடுங்க. வர மோகினி. ஆத்துல இருடின்னு சொன்ன மாமி உள்ள கிஷோர் இருக்கிறத சொல்லவே இல்லையே. மங்களக்கா,
கிஷோர் உள்ள இருக்கிறத நான் சாவி மாட்டும் போதே பார்த்துட்டேன். நாம பேசினதும் அவர் காதல விழுந்திருக்கோம். கிஷோர் கொலை பண்ணலங்கிறதுனால தான் நீங்க பேசினதை அவர் பெருசா எடுத்துக்கல. கொலை பண்ணியிருந்தாலும் நாமே வாய் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? அப்படியா சொல்றீங்க? என்னக்கா குழப்பமா இருக்கு. சரி வாங்க. சார், இத பாரு வாட்ச்மேன். மோகினி ராமு யார் வந்து விசாரிச்சாலும் எதுவும் உளறிடாத. நான் எதுவும் உளறிட மாட்டேன் சார். நீங்கள் கவலையே படாதீங்க சார். ஒருத்தர் என்னை நம்பிட்டா என் கழுத்து அறுத்தாலும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்குவான் சார். இந்த முத்து போலீஸே என் கையில் ஜகா வாங்கிருச்சுன்னா பார்த்துங்க சார். கவலைப்படாதீங்க சார். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க சார். வெரி குட். அப்படியே இரு, நான் ஃபோனை வச்சிடுறேன். ஆ ஓகே சார். பாத்தியா மோகினி, நீ வாட்ச்மேனை விசாரிக்க போறத காதல வாங்கிட்டு அவனை எச்சரிக்கை பண்ணது இந்த கிஷோர் தம்பி. சந்தேகமே இல்ல மோகினி, கிஷோர் தான் கீதாவை கொலை பண்ணிருக்கான். வாட்ச்மேனுக்கும் கிஷோருக்கும் என்ன லிங்க்? எதுக்காக வாட்ச்மேனை கிஷோர் எச்சரிக்கை பண்ணணும்? நீ யோசிக்கிறதே வேஸ்ட் மோகினி. கிஷோர் தான் கொலகாரன். அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா.